இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 24 6/6/2024 ஜூன் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை. மாலை 6:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். இரவு 9 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9:30 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3:00 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல வெற்றி பெறுவோம் என்ற உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று அதற்கான உத்வேகமும் காணப்படும். மகிழ்ச்சியாக வேலைகளையும் செய்வீங்க. உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே நல்லபடியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. இன்று மற்றவர்கள் கேட்ட மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. திருமண ஒருவிளை என்ற கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளின் காரணமாக ஒருவிளை நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தாய்மாமனினுடைய வழியில ஏதாவது சுப செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை மற்றவர்களிடத்துல மறைக்காமல் பேசவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய நலனுக்காக அதிக அக்கறையும் எடுத்தும் கொள்வீங்க. வியாபாரத்திற்கு தேவையான கட்டமைப்புடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வேலையில அதிக உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்கள் குறை கூறுவதை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். ஏதாவது சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஓரிரண்டு நாட்களாக முழுமையடையாத பணிகளை இன்று செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சகோதரர்களுடன் சேர்ந்து நற்பலன்களையும் பெற்று விடுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமய பணிகளிலும் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பணம் செலவாவதுல கவனமாகவும் இருங்க. சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டு வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள் தொடர்பு உடையவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த சில பணிகளை நினைத்தபடியே செய்து முடித்தும் விடுவீங்க. சிலருக்கு ஏதாவது தொழில் சம்பந்தமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். லாபமும் உண்டாகும். குழந்தைகளினால மனதில் ஏதாவது கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிற்கால வாழ்க்கை பற்றி இப்பொழுது அதிக எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம்.
மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஆர்வமும் அதிகரிக்கும், முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும், புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, ஆர்வமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும், முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகள் எல்லாவற்றையுமே சிறப்பாக முடித்தும் விடுவீங்க. புதிய வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவினர்களுக்கு இடையே காணப்படும் நல்ல ஒரு புரிந்துணர்வின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும், உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை சிறப்பாக திட்டமிட்டு அதன்படி பணியாற்றவும் செய்வீங்க. முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டில் குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. நண்பர்களுடைய வகையில திடீர் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். தோப்பு குத்தகையின் மூலம் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆசையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அரசாங்க வேலைக்கான ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. திடீர் முடிவுகளையும் எடுப்பீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல கடந்த கால தவறுகளை எல்லாமே கற்றுக்கொண்டு இப்பொழுது அதுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல ஏதாவது பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்கள்ல என்று கூடுதல் கவனத்துடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. ஏதாவது வேடிக்கையாக பேசியும் விடுவீங்க. இது மற்றவர்களை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய செலவுகளை அதிகரிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். மனை வீடு போன்றவற்றின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உயர் அதிகாரிகளுடைய வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். வாகன பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது, ஒத்துழைப்புகளும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க, பிரச்சனைகளும் குறையும். மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லதுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளில் வெற்றியும் பெறுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்றத்தில் ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணியை இது பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகள் சற்று குறைவாக தங்க இருக்கும். உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சம்பாதிப்பதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. குடும்பத்தில் ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்பு சேமித்த பணம் இப்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில் எதிர்பாராத சில பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களின் மூலம் கிடைக்கும் தகவல்கள் சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. சக பணியாளர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் குதூகலமாக உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு எதிர்கால சேமிப்பை செய்வதும் நல்லது தாங்க. சேமிப்பு திட்டங்களை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு புதியதாக தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தாய் தந்தையருக்காக ஏதாவது மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். பயணங்கள் திருப்திகரமாகவும் அமையும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமாகவும் மென்மையாகவும் இருப்பதும் நல்லது. உறவுல விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்ப தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். லாபத்தை அதிகரிப்பதற்கு மனதில் ஏதாவது புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பாக சில பயணங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய தரப்புல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மனதில் புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் படிப்படியாகவும் குறையும். வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிர்வாகத் துறைகளில் திறமைகளும் வெளிப்படும். சிலருக்கு ஏதாவது முதுகுவலி சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. உணவு வகைகளில் விழிப்புணர்வுடனும் இருங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று புகழும் பெருமையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். தேடல்களும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளும் வெளிப்படும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் உங்களுடைய வேலைகளை மேற்கொண்டாலே போதுங்க. இன்று பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல அன்புடனும் பொறுமையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இந்த பண்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மற்றவர்களிடத்துல மதிப்பும் மரியாதையையும் தருவதாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்றைய நாள் முழுவதுமே அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். பணத்தை சிறந்த முறையில செலவுகள் செய்வதும் நல்லது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
யோகா மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் என்றும் கூறலாங்க. அதே சமயத்தில் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனாலும் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்க. இன்று முடிந்தளவிற்கு அமைதியாக சென்று விடுவதே நல்லது. சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. அவர்களுக்காக ஏதாவது நிதி உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பங்குதாரர்கள் என்று அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில் சம்பந்தமாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுங்க. உங்களை எதிராக பார்த்த உறவினர்கள் இப்பொழுது உங்ககிட்ட வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்துறையில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. வியாபாரத்தில் நிலையான வருமானத்தையும் பெற்று விடுவீங்க. அலுவலகங்களில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடவும் வேண்டாம். வேலை இடத்துல என்று விசுவாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க, நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்து கொள்ளுங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளில் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. இதனால் சீக்கிரமாக வேலைகளை முடித்து விடவும் முடியும். இல்லை என்றால் செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். நிர்வாகத்தில் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க. சிறிய அளவில் பொருளாதார பற்றாக்குறைகள் இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். சமூக பணிகளில் சில மாறுபட்ட அனுபவங்களும் உண்டாகும். மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே செயல்களை செய்வதும் நல்லது. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வாகனங்களை மாற்றுவதாக இருந்தால் நல்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சிலருக்கு தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. அதிக பயண விரும்பிகளாகவும் இருப்பீங்க. இன்று சிலருக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணியில உங்களுடைய முயற்சிக்கு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையின் அன்பும் ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இன்று இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். என்று பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயரும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபட்டும் விடுவீங்க. உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். மன சங்கடத்தில இருந்து விடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகளை தொடங்கி நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய மைத்துனர்களின் உதவியினான சிக்கலான பிரச்சனைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. மனம் விரும்பிய பெண்கள் இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக ஆடம்பர செலவுகளையும் செய்வீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதியவர்கள் நண்பர்களும் ஆவாங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் என்று நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய வேலை ஆட்களை அமைக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய கடன்களை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களையும் முடித்து நிர்வாகத்தினரிடம் நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். அயல்நாட்டு பணிகளின் ஈர்ப்பும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கருத்து வேறுபாடுகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இன்றைய வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நற்பலன்களையும் காண்பீங்க. இன்று பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். நீங்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லதுங்க. கடினமான பணிகளையும் நீங்கள் இன்று எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியினால நீங்க சமாளித்து விடுவீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவர்கள் கிட்ட மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சீராகவும் இருக்கும். உங்கள் குடும்ப நலனுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. மன உறுதியின் காரணமாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று அந்யோன்யம் நல்லபடியாக தங்க இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசாங்க உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கூடுதலாக உழைத்து இலக்குகளை எட்டியும் விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அசதியை பார்க்காமல் சில வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்தை விட்டு சிலருக்கு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் பேசுவீங்க. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் மாற்றத்தை பற்றி அல்லது இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய்வழி சொந்த பந்தங்களுடைய வருகையும் இருக்குங்க. மற்றும் நண்பர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணக்குத்துறை, உணவுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குழந்தைகளினால மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்.
வாகனங்களை ஓட்டும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. இழுபறியான வழக்குகள்ல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகள் மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்களும் உண்டாகும். மகிழ்ச்சியும் யோகமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இன்று ஆஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வழக்கமான செயல்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். சில தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஏமாற்றங்கள்ல இருந்து வெளிப்பட்டும் விடுவீங்க. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல ஏதாவது சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக ஏதாவது செலவுகளும் செய்வீங்க. இது வீண் செலவாக இருக்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. திட்டமிட்டு கட்டுப்பாடுடன் செலவுகள் செய்வதும் நல்லது. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக பாடுபட வேண்டியதும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாங்க. மற்றபடி இது பெரியதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். வீட்டில் மனைவி இடத்துல விதண்டாவாதமாக பேசிவிடவும் வேண்டாங்க. இதனால மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது சொந்தமாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூஜைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. நட்பினுடைய வழியில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுக்காக ஏதாவது செலவுகளும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறை, மீடியா துறை, உணவுத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். ஆனாலும் ஓரளவிற்கு நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பொருளாதார பற்றாக்குறைகளில் இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. சற்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டில் நெருக்கமானவர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளும் கைகூடும். பழைய நினைவுகளின் மூலம் ஒருவிதமான சோர்வும் ஏற்படலாம். பணி நிமித்தமான புதிய இலக்குகளும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கலைப்பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதியதாக இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம், ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஏதாவது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். உற்சாகமாக இருப்பதற்கு முயற்சிகளும் செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க. இன்று உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை முடிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். அதிக பணியின் காரணமாக பணியில ஏதாவது தவறுகளும் ஏற்படலாம். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில சகஜமான உறுதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நல்லுறவை கடைபிடிப்பதும் நல்லது. இதனால இன்று நிம்மதியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் என்று உற்சாகமாகவும் உணர்வீங்க. இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக கார் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான அடித்தளத்தை இன்று அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களிடம் இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். பரம்பரை சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கியும் கொள்வீங்க. வியாபாரத்தை நேர்த்தியாக நடத்தவும் செய்வீங்க. தொழில்துறையை நிலை நிறுத்துவதற்கு திட்டமிட்டு செயல்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால் அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்தில் வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதில் எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வணிகவியல், இயந்திரவியல், தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளில் கவனமாகவும் இருங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவத்துறை, உணவு தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று சிறப்பானதொரு நாள் என்றும் கூறலாம். உயர்வை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இந்த கவலைகளில் இருந்து வெளிப்பட்டு விடுவீங்க. வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். தாய் தந்தையை பற்றிய எண்ணங்களும் மனதில் அதிகமாகவும் இருக்கும். வாகன பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாசனை திரவியங்களின் மீது ஈர்ப்பும் அதிகரிக்கும். அழகு சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பரம்பரை சொத்துக்களுக்கான சில விரயங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களின் மூலம் மேன்மையான சூழலும் உண்டாகும். உழைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். எண்ணங்களும் மேம்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஈர்ப்பும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடனும் செய்து முடித்து விடுவீங்க. பணியிடத்துல உங்கள் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்று விடுவீங்க. கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவில நல்லிணக்கமும் காணப்படும். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. துடிப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நெருங்கிய உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. மன தைரியத்தோடு வேலையிலே ஈடுபடவும் செய்வீங்க. அரசு ஊழியர்கள் கடமையை செய்யும் பொழுது தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிகமாக ஈடுபடவும் வேண்டாம். கணினி துறையில இருக்கிறவங்க கணிசமான லாபத்தையும் பெற்று விடுவாங்க. தொழில் எதிர்ப்புகளை எல்லாமே முறியடித்து ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பேச்சுக்களிலும் அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அரசாங்கத்தினாலும் அதிகார பதவியில இருப்பவர்களினாலும் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் அவங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பிரயாணங்களை பற்றி திட்டமிடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய கடினமான முயற்சிக்கு உரிய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் பெறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றன. குழந்தை பாகியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்ப பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினான ஆதாயமும் உண்டாகும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். மனதில ஏதாவது புதுவிதமான வியூகங்களும் உண்டாகும். தடைப்பட்டு வந்த சில காரியங்களை செய்து முடித்து விடுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டார் பற்றிய புரிதல்களும் மேம்படும். மற்றவர்களிடத்துல இரக்கமான குணத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. ஒன்றிற்கு இரண்டு முறை பாடங்களை நல்லபடியாக படித்து முடித்தாலே போதுங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்துல இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான சவால்களை கூட எளிதாக சந்தித்து வெற்றியும் காண்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகள் என்று அதிகமாகத்தாங்க இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு சின்ன சின்ன கவலையை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இன்று அனுசரணையான போக்கும் காணப்படும். இன்று குடும்பத்தினருக்கு இடையே அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. காரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறிது அலைச்சல்களின் காரணமாக உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. இதில் மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான தருணங்களும் நடைபெறும். இளைய சகோதரர்களுடைய வகையில் செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களினான சில சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க, உறுதியாகவும் இருப்பீங்க. அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதி வெற்றியும் காண்பீங்க. வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வுடன் இட மாறுதல்களும் ஏற்படலாம். பழங்கள் காய்கறிகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். சிலருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொற்றுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உடல் நலம் சீராகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். மனசாட்சி படி என்று முடிவுகளும் எடுப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு சிலருக்கு முதுகுவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் மருத்துவத்துறையில இருக்கவங்க கூடுதல் கவனத்துடன் வேலைகள் செய்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அரசாங்க காரியங்கள் எளிதாகவும் நிறைவேறும். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். புதியதாக நட்புகள் அறிமுகமாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுய முயற்சியின் மூலம் என்று வெற்றியும் காண்பீங்க. சில மன போராட்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான போக்கும் காணப்படும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக ஏற்பட்டு இருந்த மோதல் போக்கும் மாறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். இன்று கடினமான சூழ்நிலைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பினால விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். குடும்பத்துல மனைவிக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய தேவைகளுக்காக பணம் வாங்கவும் செய்வீங்க. பொறாமைப்பட்ட உறவினர்கள் கூட இப்பொழுது உங்ககிட்ட நட்பு பாராட்டவும் செய்வாங்க. குடும்பத்தினரிடம் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் ஒன்று பேச போய் மற்றவர்கள் அதனை வேறு விதமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களின் மீது வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட குறை கூறாமல் நடந்தும் கொள்ளுங்க. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். சுப செலவுகள் நாளின் பிற்பகுதியில தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். கோயில்களுக்கு செல்வது தெய்வ பணிகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். வாகன வகையில அனுகூலமும் உண்டாகும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கலைத்துறை போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன காலதாமதங்களும் ஏற்படலாம். சுய தொழில் முயற்சியில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும்.
தனம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். பயணங்களினால அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயமும் உண்டாகும். நேரம் தவறி உணவு உண்ணாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிந்தனையின் போக்களை கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பய உணர்வுகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினான ஆதாயமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாங்க. மற்றபடி இதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க. பணிகளை என்ற கவனமாக கையாள்வதும் நல்லது. ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிகளை கவனமுடனும் நம்பிக்கையுடனும் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் நண்பர்களுடைய ஆலோசனைகள் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். இன்று நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. செலவுகள் அதிகரிப்பதனால சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அண்டை வீட்டாரிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. மனதுல உள்ளதை தெளிவாக மனைவியிடம் எடுத்து சொல்லவும் செய்வீங்க. ஐடி ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. ஃபேஸ்புக் போன்றவற்றில கவனமாக பேசுவதும் நல்லது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறி ஆனாலும் முடிந்தும் விடும். அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடம் கவனமாகவும் பேசுங்க. போராடி வெற்றி பெற்றும் விடுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். பிற்பகலுக்கு மேல பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். மாணவர்களுடைய கல்வியும் மேம்படும். பழைய நினைவுகளினான செயல்கள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களின் மூலம் நன்மைகளும் உண்டாகும். வியாபார பணிகள்ல மாற்றமான சிந்தனைகளும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பொருளாதார சிக்கல்களும் குறையும். ஏதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும், தெளிவும் உண்டாகும். தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும், மாற்றங்களும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சிக்கல்களும் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தெளிவும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.